தமிழகத்தில் மேலும் அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் இதன் காரணமாக தமிழகத்தில் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று தொன்னூறாக உயர்ந்துள்ளது என்று கூறினார் இன்று புதிதாக பாதிக்கப்பட்டுள்ள அறுபத்தி ஒன்பது பேரில் அறுபத்தி மூன்று பேர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் என்றும் மூன்று பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு நபர் வேற்று மாநிலத்திலிருந்து திரும்பியவர் என்றும் அவர் கூறினார் மற்றொருவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி தொற்று பாதித்தவருடன் தொடர்பில் இருந்தவர் என்றும் அவர் தெரிவித்தார் மற்றொருவருக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது என்பது குறித்த தடமறியும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் சென்னையில் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அறுபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறினார் அவருக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் தாக்கம் இருந்ததாகவும் இன்று இந்த உயிரிழப்புகள் குறித்து உயர் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் மட்டத்திலான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதாகவும் அதில் இந்த உயிரிழப்புகளை தடுப்பது குறித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாள்பட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதால் கொரோனா தொற்றும் உடன் சேரும்போது அத்தகைய நோயாளிகளை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறதா என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் பயணிகள் வேறு பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களிலிருந்து தமிழகத்திற்குள் வந்திருந்தால் அவர்களையும் தடமறியும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் பிலா ராஜேஷ் கூறினார் தமிழகம் முழுவதும் பதினைந்து லட்சம் வீடுகளில் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மக்களிடம் அறிகுறிகள் இருக்கிறதா என்ற ஆய்வு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று பதினாறு பேருக்கு இருபத்தி எட்டு நாள் கண்காணிப்பு நிறைவு பெற்றிருப்பதாகவும் அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒரு பேர் வீட்டு கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினாா்